இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒரு குக்கும்பர் கேரட்டை வச்சு ஒரு சாலட் தான் இதெல்லாம் ஒரு ரெசிபியாக போட்டிருக்கேன்னு தயவு செஞ்சு திட்டாதீங்க ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காய் கேரட் அப்படியே ராவா சாப்பிட பிடிக்காது ஸோ அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் இது கூட சேர்த்து நான் வந்து ஒரு சாலடாக பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் இது வந்து என்னோடய சின்ன வயசு மெமரி நிறைய பேர் வந்து உப்பு மிளகா அப்படி வச்சு சாப்பிட்ருப்பீங்க பட் நான் சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டனோ அதை தான் இன்றைக்கி வந்து ரெசிபியாக போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன் எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ் இந்த சாலட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய குக்கும்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி பீசஸாக ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணுறேன் இது கூடவே ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் இது மேலே தோல் ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு இதையும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கல்ல இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்க மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி இருக்க மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா வெள்ளரிக்காய் கேரட் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இது கூட கொஞ்சமாக கார்லிக் பவுடர் இதில் வந்து நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன் என்கிட்ட இருந்தது அதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பொட்டுக்கல்ல மிளகாய் இதெல்லாம் நுணுக்கும் போதே ஒரே ஒரு பூண்டு பல்லு சேர்த்துட்டு நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பிளாக் பெப்பர் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சமாக புளிப்பு இருக்கிற மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த சிம்பிளான சூப்பரான குக்கும்பர் கேரட் சாலட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்